நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, படுப்பா. தாத்தா, ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? ஒருவேளை திருடங்க வராங்களோ? ஏய், திருட வரவன் ஆவுன்னு சத்தம் போட்டா வருவான். சத்தம் இல்லாம வருவான். பாடுறா. தெரியாம சொல்லிட்டே என்ன தூங்க விடுறா படுறா. என்ன ஒரு சந்தேகமா தான் இருக்கு. தாத்தா 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 தா என்ன காட்ட போறானோ ராமசாமி. ஐயா வணக்கம்யா. வணக்கம். என்ன இவ்வளவு தூரம்? உட்காருங்க உட்காருங்க. நீ உட்காரு. ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க ஐயா. கோவில் வேலையெல்லாம் ஆரம்பிச்சு நல்லா நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பண தட்டுப்பாடு. இந்த நிலத்து பத்திரத்தை எல்லாம் அடமானமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா தேவலாம். அவன் அஞ்சுக்கும் பத்துக்கும் இவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான், நீங்க கோயில் குளம்னு இப்படி அள்ளி விடுறது. ராமசாமி, எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, மிச்சம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கோவில் கட்டுற கொடுப்பினை கிடைக்கிறது இல்லையே. ஆண்டவன் கொடுத்தத அவனுக்கே திருப்பி கொடுக்கறதுல என்னப்பா தப்பு? இந்த அதுவும் நியாயம்தான். யாரோ தோரம் பருப்பு வறுத்து துவையல் செஞ்சிருக்காங்க. நெய்மீன் கருவாடு வாசனை ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கு.
ஊருக்குள்ளயே இருக்க போறா அவவ பொழப்பு தேடில போயிருப்பாளுக கண்ணமால மறந்துட்டியே அவ வீட்ல இருந்தா போக வருது ஆத்தாடி மலச்சாமியா மெதுவா சாப்பிட்டு வா ஒரு முக்கியமான சங்கதி பேசணும் வா ஊருக்குள்ள நீ வந்தா போலீஸ்ல உன்னை புடிச்சு குடுக்குறதா வாக்கு கொடுத்திருக்காயா பாண்டியம்மா நீ சீக்கிரமா தப்பிச்சு போயிடியா தெரியும் நீ செஞ்ச காரியத்துக்கு முன்வாசல் வழியே எப்படி வர முடியும் மரியாதையா போலீஸ்ல சரண் அடைஞ்சிரு இவ்வளவு தூரம் உனக்கு பயந்து ஓடி வந்தேன்னு பாக்குறியா என்ன பிடிச்சு கொடுக்கிறதுக்கு நீ யார் நீ உன் பெத்தவளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் வந்துருச்சுப்பா
உன்னை பார்க்கிறதுக்காக. உங்க அம்மா வந்திருந்தாங்க. அப்படி கூட உலகத்துல யாராவது இருக்காங்களா? நேத்து யாரோ ஒரு அம்மாவுடைய உயிரை காப்பாத்தினேன்னு சொன்னியே, அதான் ஒரு ரத்தத்தை கண்டு துடிச்சவன். அவ யாரோ ஒரு அம்மா இல்லை, அவதான் உன்னை பெத்தவன். நீதான் அவ பிள்ளைன்னு அந்த ஊரெல்லாம் சொல்லி பெருமைப்படணும்னு ஆசையோட போயிருக்க. போய் பாரு. பார்த்துட்டு வந்திருப்பா. பாக்காமிருந்திருப்பியா? மனசுல ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்ததுனால எனக்கு வருஷம் போனதே தெரியல. நான் நினைச்ச மாதிரி அந்த மகாராசா உன்னை ஆளாக்கிட்டேன் ராசையா. பெத்த கடனுக்கு நீ என்ன காப்பாத்துற மாதிரி உன்னை வளர்த்து ஆளாக்குன கடனுக்கு தாத்தாவோட பேரையும் கௌரவத்தையும் காப்பாத்துறியா? அது போதும் எனக்கு. பாண்டியம்மாவ புள்ளியோட வரான். நான் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீங்க அவனை திருவிழா நடக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுங்க. என்ன பாண்டியம்மா, புள்ளைய ஒளிச்சு வளர்த்தா ஊருக்கு தெரியாம போயிடுமா? தாலி கருப்பன் சக்தி உள்ள சாமி, அவன் மண்ணுல பிறந்த எவனியுமே பச்சை குத்தாம விட்டு வைக்க மாட்டான். என் பிள்ளைக்கு பச்சை குத்த இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் உன்னால முடியாது. அதையும் பாத்துருவோம். உன் மவனுக்கு பச்சை குத்தாம இந்த உசுறு போகாது. மாணிக்கல்லு, மரகத கல்லு, கோமளக்கல்லு, கோமேதகல்லு, மச்சை கல்லு, பவளக்கல்லு, ரத்தினக்கல்லு, வைரக்கல்லு, அப்பன் சொல்லு, ஆத்தா சொல்லு, மச்சான் சொல்லு, மாமன் சொல்லு, ஆச்சி சொல்லு, பேச்சு சொல்லு, ஒன் சொல்லு, என் சொல்லு, பொங்கல், செங்கல், பிக்கல், வைக்கல், திக்கல், முக்கல்லு, அடி நையாண்டி கண்ணாட்டி
மணி வந்து சொல்லு, பொண்ணு மணி வந்து கொள்ளு. அனிதாலடா உள்ள போய் தடுங்க என்ன மறைக்குது என்ன மறைக்குற அட மறுபடி மறைக்குற அம்மா எந்த ஊரு நான்சென்ஸ் ஓ அந்த ஊரா தாத்தா அடி ஆத்தா டே அவங்க தாத்தா தாத்தா நம்ம தாத்தா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் பரீட்சையில நல்லா எழுதி இருக்கே நல்லா எழுதி இருக்கேன் பையன் நல்லா இருந்துதா நல்லா இருந்துச்சு யார் ஒண்ணே ஒண்ணே ஓடா ஒண்ணே என்னம்மா கால்ல அடிபட்டுடுச்சா டா 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 தூக்கிட்டு வாங்கடா ஏய் சத்தங்கட்ட போற தாத்தா கரை வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன் உங்க தாத்தாவுக்கு பின்னாடி ராணி மாதிரி ஆள போறது நீதாம்மா கால் இல்லாத காட்ல மாடு மேய்ஞ்சது மாதிரி தாத்தாவுக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது உங்க தாத்தாவும் அவனத்தான் நம்புறார் நீ என்ன சொல்ற இந்த ராசைய பைய இருக்கானே கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி அவ என்ன செய்றானே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அவன பார்த்தா வேலக்கார மாதிரியா இருக்கான் இவ்வளவு பெரிய மனுஷன் தரையில படுத்துக்கிறாரு இவன் மெத்தையில படுத்துக்கிறான் அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இவன் சாப்பிடுறான் போற போக்க பார்த்தா சோத்த மட்டும் இல்ல சோத்தையும் சேர்த்து தின்னுடுவான் போல இருக்கு நீ எச்ச பண்ணத தாத்தா சாப்பிடுமா அனிதா
என்ன மாதிரிலாம் எந்த ரூபத்துல எனக்கு ஆபத்து வர கூடாதுன்னு தான் அவ சாப்பிட்டு பார்த்து எனக்கு சாப்பாடு போடுறான் டேக்லி எந்திரடா 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 ஐயோ ஜாபாஜா ஐயோ 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 என்ன நல்ல நாள் வருது அதுக்குள்ள கோயில் வேலை பள்ளத்துல சும்மா இருக்க மாட்டேன் வர 23 ஆம் தேதி நல்ல நாளா முடிச்சு குடுத்துருவீங்கல்ல 23 ஆம் தேதி நல்ல நாளா முடிச்சு குடுத்துற முடியும்ல இன்ஜினியர் சொன்னா முடிச்சிடலாம் என்ன முடிச்சிடலாமா முடிச்சிடலாம் வரும் கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிச்சாச்சு இந்த தடவை கொஞ்சம் அதிகமா பணம் தேவைப்படுது ஓஹோ இந்த நிலத்தை அடமானம் வச்சு பணம் வாங்குறது ராசையாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால இத கொண்டு வந்திருக்கேன் மங்களாபுரம் வைர மாலைய பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேங்க ஆனா இன்னைக்குதான் முத முத என் கண்ணால பாக்குறேன் இதோட மதிப்புக்கு என்னால பணம் கொடுக்க முடியாதுங்களே அவ்வளவுலாம் வேண்டாப்பா ஏன் தேவைக்கு கொடுத்தா போறோம் இந்த வாங்கி பா பரம்பரை சொத்தாச்சுங்களா வாங்கறதுக்கே கை கூசுது கடவுள்காரியம் தானப்பா பரவாயில்ல வாங்கிக்க பெரியவங்க சொல்றீங்க இது என் வீட்டுல இருந்தா எனக்கும் பெருமைதான் கிளி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க ரூம்ல உட்கார வச்சிரு ஏறும்லயா இல்ல ஓரும்ல ஓரும்ல அம்மா சைக்கிள் செந்தில் தப்பிச்சப்பா என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலையில திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது ஏமா உனக்கு அறிவு இருக்கா இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன் அங்க இருந்து நேரா வந்தது வராம சீப்பு மேல மோதறிய நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இல்ல நீ ஒரு பொம்பளையா கேக்குறேன் ஹூ டு யூ திங்க் யூ ஆர் வி ஆர் அனிதாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோ கோ அனிதா மேன் ஹவ் டு யூ டாக் டு அஸ் இன் திஸ் வே ஸ்டூபிட் இடியட் நான்சென்ஸ் இன் தட் ஃபெலோ ஃபூல் கண்ட்ரி ப்ரூட் கெட் இட் நீ லுக்கி லைக் ஓ கான் டு ப்ளேடா வாட் யூ திங்க் ஹே ஹூ இஸ் திஸ் கேப் ஹியர் காட் நோஸ் யூ ஏ பி சி டி இ எஃப் G H I J K L M N O P Q R S T U V X Y Z போடு போடு ராசையா எப்படி பா அப்படி எல்லாம் போடு பா போடு அதுக்கு இல்ல ராசையா அவனுக்கு கடுக்கறங்கடா டார்க் இல்ல எழக்கூடடா நண்பா போடு பா என்னடா
இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கியா? வெரி நைஸ் யா. அப்படியா? அது சரி. யாரடி அவன்? சர்வன்ட். சர்வன்ட்னா என்னடா? ஓ, நீ இப்ப பேசிக்கிட்டு இல்ல பேச்சு. அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. தாத்தா. என்ன பாது? ராசையா? சர்வன்ட். காதாயி கர்பாயி மூக்காயி ஐயோ புள்ள கரகு ஐயோ நான் என்னத்த சொல்லுவே என்னத்த சொல்லுவே ஐயோ வெக்க மாட்டா ராசையா சர்வண்டா ஏய் ராசையா சர்வண்டா தாத்தா தாத்தா என்ன தாத்தா நடந்துச்சு நான் ஒரு சத்தம் கேட்டு அங்க போறேனா கதவை திறந்தனா உள்ள பேய் அத பார்த்து நான் பயந்துட்டேன் தந்திக்கு தந்தி தின தந்தி போலி கிட்டார் தந்தி மீட்டா பந்திக்கு பந்தி உக்கார் தம்பி முந்தி மிட்டாய் பூந்தி காட்டட்டா தந்திக்கு தந்தி தின தந்தி போலி கிட்டார் தந்தி மீட்டா பந்திக்கு பந்தி உக்கார் தம்பி முந்தி மிட்டாய் பூந்தி காட்டட்டா பட்டிக்கார் பாட்டுக்கு பாட்டெடுக்கும் விட்டு பார் வீட்டுக்குள்ளே முட்டி பார் முட்டிக்கு முட்டி போகும் எட்டி போ காட்டுக்குள்ளே அங்கே குப்பை
வாரி கொட்டவே. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? சரி சரி சீக்கிரம் கிளம்பு. இருப்பா, கொஞ்சம் இருப்பா.
இதை அவங்கிட்ட கொடுத்துரு. ராசி அவ பார்க்காம என்னால இருக்க முடியல. அனிதா செஞ்ச காரியத்தை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருப்பா. ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூட்டி வந்துடுறேன். ஏய் நில்ல, என்னது யாரு கொண்டு போற? ராசியாவுக்கு. என்ன அவமானப்படுத்துற அந்த ராஸ்கல், ஒழிஞ்சுட்டா நினைச்ச? நீங்க இன்னும் உரிமை கொண்டாடுறீங்க? யார் அவன்? இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்து நம்ம சொத்தை எல்லாம் அழிச்சு தின்னவன், அவனுக்காக இந்த வீட்டுல இருந்து ஒரு துருப்பு கூட கொண்டு போக விட மாட்டேன். ஒரு வேலைக்காரனுக்காக என்ன அடிச்சிட்டீங்களா? வாய் மூடு! நீ அவனுக்கு எவ்வளவோ கொடுமைகள் செஞ்சிருக்க, அது அவனும் பொறுத்துக்கிட்டான், நானும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அன்னைக்கு அவன் உயிருக்கே உலவைக்க நினைச்ச பாரு, அதை இப்ப நினைச்சா கூட எனஞ்சு பதறுது. நீ நினைக்கிற மாதிரி அவன் வேலைக்காரன் இல்ல, என் எஜமா, என் உசுறு. முதல்ல அவன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க. மூணு அம்மாவாசியா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா எப்படி? கண்ணக்கோல் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் தெரியல, யாராவது ஒரு வழி சொல்லுங்க. சரியான இடத்தை நான் சொல்றேன். மங்களாபுரம் ஜமீன், ரத்னவேலு வீடு. அந்த ஜமீன் வைர மாலை அடிச்சுட்டு வந்துட்டா இந்த ஊரே உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா அந்த வீட்டுல கண்ணக்கோல் வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. நம்மால முடியாது. என்னால முடியும், நான் போடுறேன். ஆமா சாமி. அப்புறம் என்னடா, அமாவாசை அன்னைக்கு தாலி கருப்பனுக்கு படையல் போட்டுற வேண்டியதுதான். மடியில கட்டி குடுக்கற பரம்பரையா வேணாம் ஐயா, அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. என்னடி பெரிய பாவம், உழுற மண்ணில பிறந்தா உழுவலாம், கழுற மண்ணில பிறந்தா வெளுக்கலாம், நான் திருடுற மண்ணில பிறந்திருக்கேன், திருடித்தான் ஆகணும். கொஞ்சம் தாமதம் ஆனாலும் உங்க பொண்ணுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்குங்க ஐயா. நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் அவனோட செயல். அப்பா வாசல்ல ஒரு பொம்பளை வந்திருக்கு, என்ன வேணும்னு கேட்டேன், உங்ககிட்ட தான் பேசுறேன்னு பிடிவாதமா நிக்குதுப்பா. யாருமா நீ? ஏன் இருட்டல நிக்கிற? உங்களுக்கு ஒரு துப்பு கொடுக்க வந்திருக்கேன் ஐயா. என்ன துப்பு? வர அமாவாசை அன்னைக்கு உங்க வீட்டுல கண்ணக்கோல் வைக்க போறாங்க. கண்ணு முழிச்சிருந்தா திருட்டு நடக்காம தடுத்துடலாம். நில்லு. பதினெட்டாம் படி தாலி கருப்பா, உன் பிள்ளைங்க அவங்க குலத்தொழிலுக்கு புறப்படுறாங்க. வேட்டை முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் நீதான் அவங்களுக்கு பக்க துணையா இருக்கணும். பார்த்தல போ. மாட்டேன், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். மாட்டியா? ஏதோ தப்பா தோணுது, நீ இன்னைக்கு போக வேண்டாம், அடுத்த அமாவாசைக்கு போ. இல்ல சாமி, இங்க வந்தது வந்ததுதான், போறது போறதுதான், நான் வரேன் சாமி. எனக்கு நீ உண்மையிலேயே பத்தினியா இருந்தனா என் தலை திரும்புற வரைக்கும் இந்த ஊரை தாண்ட கூடாது. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், சின்னமா அவன் காணையா. ஐயா உங்க மக மேலதெரு பட்டாளத்துக்காரோட சாயந்தரம் ரயில் ஏறி போனத ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துதான் சொன்னாருங்க.
பாண்டியம்மா, உன் புருஷன் உன்னை சும்மா விட்டுட்டு போகல, சிங்க குட்டி மாதிரி ஒரு ஆம்புளை புள்ளைய கொடுத்துட்டு போயிருக்கான். அவனை கொண்டு வந்து என் மடியில போடு, பச்சை குத்திடுறேன். நம்ம பரம்பரை தொழிலை செய்ய வேண்டாம். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா உன் குழந்தையோட அழுக சத்தம் என் மனச மாத்திருச்சு. நீ உன் முடிவை மாத்திக்க. அன்னைக்கு நீ என் சொத்தை காப்பாத்துற, இன்னைக்கு நான் உன் பிள்ளைய காப்பாத்துறேன். பிள்ளைய குடும்பம் நான் அவனை வளர்த்து ஆளாக்குறேன். அன்னைக்கு அவ ஏத்தி வச்ச விளக்குதாம்மா இந்த வீட்டுல எரிஞ்சிட்டு இருக்கு. அவளுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி அவனை மனுஷனாக்கிட்டமா. அந்த நல்லவளோட புள்ளதாமா நம்ம ராசைய. தாத்தா ராசையா, நல்லா இருக்கியா? நல்ல நாள். அதுவுமா அனிதா உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. அது விவரம் புரியாத பொண்ணு. நீ அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காதையா? அது பரவாயில்ல தாத்தா, அனிதா அதை விளையாட்டுத்தனமா பண்ணிருச்சு. நான் தான் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டேன். அந்த கவலையை விட்டு தள்ளுங்க. உங்களுக்காக கீழே நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இடிமன்னா உங்களுக்கு பயமாச்ச? அதான் இப்ப இடி இடிக்கலையே. இப்ப வேணும்னு தான் கட்டி பிடிச்ச. காதல் வானிலே, காதல் வானிலே. வந்ததே சங்கீதம், வந்ததே வந்ததே சந்தோஷம். சம் 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 Thank you.
நீங்களும் தேவன் கோவிலில் எங்கள் பாடலை பாடுங்கள். வந்ததே சந்தோஷம் சம் 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 ரொம்ப கவலைப்படுத்திட்டானே சர்வண்ட்னு பேர் வாங்கி ஆள பிடிச்சிட்டேடா. ஒரே ஒரு தீக்குச்சியை பொருத்தி பார்த்தா உலகமே தெரியுதுடா. 10 ரூபா கொடுடா. என்னடா நீங்களா? எவனி இந்த காலத்துல நம்ப முடியல. நீ கிட்ட உள்ளர போற இலங்கிட்டதான் பணம் கொடுத்துருப்பாரு. அவர் ஒண்ணும் அப்படி சொல்லல. எது அப்ப நாங்க பாக்க வேணாமா? அவர் பாத்துட்டு வந்து சொல்லுவாரு, நீ கேட்டுட்டு போய் ஓரமா உட்காரு போடா. இந்த வாரம் நான் ரொம்ப கொடூரமானவே. இதெல்லாம் இருக்கிறீங்க, அவர் வந்து பாத்து சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நீ வழங்கவே பண்றா நீ போ. என்னடா பாப்பா ஓடுது பாப்பா?
பையனா சிலுமிஷம் பண்ணிட்டானா தம்பி என்னப்பா பண்ண ஐயோ எப்படி கிரேட் அவனை உடாதிக்கிட்ட அடிக்கிறா ஜம்ப் பண்ணி அடிக்கிறான் பா என்ன பையன் விளையாட்டுத்தனமா இருப்பான்னு தப்பு கணக்கு போட்டீங்கல்ல
யாரையுமே சாதாரண நினைச்சிடாதீங்க. ஐயோ அம்மா அம்மா. ஐயோ இங்க விஷம் இறங்கிடுச்சு அங்க ஏறிக்குச்சு. அனிது அனி 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 பாப்பாக்கு தேல் கொட்டிருச்சு அதான் பாவம் இருந்துச்சு. ஆமா அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு வந்துருச்சா? எங்க எவளுக்கு எது கொட்டோ அத சாக்கா வச்சுக்கிட்டு உன் வேலையை காட்டுறியா? அப்பா ஒரு மனிதாபிமான அடிப்படையில அந்த உதவியை செஞ்சேன். இதே மனிதாபிமானம் ஒரு 90 வயசு கழிவுக்கு தேல் கொட்டா வருமா? கஷ்டம்தான். உன்னேனமோ பெருசா நினைச்ச. நீ இப்படி அலைவேன்னு தெரியல. இனிமே என் கண் முன்னால நிக்காத, பார்க்காத, பேசாத. பாடலாமா? ஏண்டா முண்டோ, ஐடியா சொல்றதுக்கு ஊர் வளத்துல வேற இடமே கிடைக்கல. சீக்கிரம் சொல்றா, ஓடு சுடுது. உனக்காண்டி கீழே சுடுது, எனக்கு இட்லி மாதிரி வெந்துகிட்டு இருக்கடா. டேய், அவ கொள்ளி கட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கா. சொல்ல வேண்டியத உடனே சொல்றா. கத்தாதா, ஓடு உடைய போகுது. நான் சொல்றத அமைதியா கேளு. நாளை காலையில அனிதாவுக்கு அளவெடுக்க நூர்ஜஹான் வருது. அப்ப நீ என்ன பண்ற? வலது காலை எடுத்து வச்சு அவளுக்கு பதில நீ உள்ள வர. எப்படி? சூப்பர் ஐடியாடா. டேய், நீ தான்டா என் உயிர் நண்பன். அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. ஏய் பொண்ணு, யார் நீ? ஆ, அளவெடுக்க வந்திருக்கேன். ஆ, உன் பேர் என்ன? சூ சூ சூ. ஏய் ஏய், சரி சரி அளவெடு. Thank you.
அன்னைக்கு அவளுக்கு தேள் கொட்டிச்சு அத அப்படி நடந்துட்டேன்னு சொன்னேன் இன்னைக்கு அவளுக்கு என்ன கொட்டிச்சு ஏன் கண்ணு முன்னாலே அவள கட்டி பிடிக்கறியா என்ன தப்பா நினைக்காத அனிதா உன்னன்னு உணர்ச்சிச்சு நினைச்சி கிளி ஐடியாவா கொடுத்த நில்றா நிக்க மாட்டேன் ஓடாதடா ஓடுவே குடிச்சுடா முடியாது டேய் பக்கத்துல வராத பக்கத்துல வராத வராத டேய் நான் வரல கிரல்ல ஐயோ அமே ஒரு செட்டி டேய் அங்க ஓட அங்க அப்படி வர கிளி ஓடாதடா நில்றா டேய் ஓட டேய் கிளி கிளி நான் புடிங்க நான் புடிங்க கிளி டேய் டேய் கிளி அமைதியா அமைதியா டேய் நீ மட்டும் கையில மாட்ட உன் கொடல உருவி இழுத்து கட்டிங்க ஆமா ஐடியா குடுக்குற ஐடியா உன்னை பாத்துக்கறேன்டா வெக்கங்க டோன நீ போடா டேய் 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 நீ அப்படி வந்தால என்ன புடிக்க முடியாதா டேய் போடா டேய் டேய் ஐயோ அப்பா அண்ணா உன் ஐயோ ஐயோ ஆஹா ஐயோ அமே ஒரு சைக்கிள் வாங்கிட்டானே இவ்வளவு சொன்னேன் கேட்டானங்களா குச்சி மாதிரி இருந்துட்டு கொடல உருவ போறானாம் வேட்டியே கூட உருவ முடியாது டேய் உன் சைக்கிள் தூக்கிட்டு போறானடா ஐயோ என்ன நம்ம வரப்ப ரெண்டு பேரும் தான் வந்து ஊரே வர்ற ஐயா எங்கடா போவ வீட்டுக்கு சாப்பிட்டு வரணும்ல நீ வீட்டுக்கு மட்டும் வாவன அடி பெரிய இப்ப பந்தாடி ஓடிடு நீ என்ன மறைக்கிற ஏய் என்ன எனக்கு இதுக்கெல்லாம் காரணம் கிளிதான் தெரியுமா நீ என்ன திட்டிட்டியா நான் அவன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன் அவன் தான் எனக்கு தப்பு தப்பா சொன்னான் அதனால நீ என்ன தப்பா குயில் ஓஹோ நல்ல சகுனந்தா என்ன விட்டு எங்க போற அசையா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அனிதா கூட சத்தம் இன்றி முத்தம் ஒன்று அவள் கொடுத்தான் சத்தம் இன்றி முத்தம் ஒன்று அவள் கொடுத்தான் எவ்வளவா என்ன வாங்க போங்க கண்ணு தெரியலையா போய் அந்த பக்கம் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன விஷயம் தாத்தா எங்க நீ சொல்லு உன் கணிப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம் ஏன் மிச்சம் மீதி இருக்கிற சொத்துலாம் வேற யாருக்காவது எழுதி வைக்க போறீங்களா இல்ல வேற ஏதாவது கோயில் கட்ட போறீங்களா அதுவும் இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்களே சொல்லுங்க தாத்தா
அனிதாவுக்கு மாப்பிள பார்த்து பேசி முடிச்சிட்ட. என்னப்பா அது, எவனுக்கோ மானாவாரி அள்ளி கொடுத்துருக்கிற, ரத்தனவேலு கணக்குல எக்கச்சக்கமா பணத்தை கொடுத்துருக்கிற, இதெல்லாம் திருப்பி வருமா? திரும்பி வர வேணாம் தாண்டா கொடுத்துருக்கிறேன். அப்ப அவர் அடமான வச்ச நிலத்துக்கும் நீ கொடுத்த பணத்துக்கும் சரியா போச்சுன்னு சொல்ற? நீ அவன் சொத்தை வளைச்சு போடுறதுல நிக்கிற, நான் அவன் பேத்திய வளைச்சு போடலாம்னு நினைக்கிறேன். அப்பா இந்த வயசுலயா? டே கூறுகட்ட முண்டம், அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி என்ன அந்த வீட்டுக்கு சம்பந்தி ஆக்க போறேன். உன் மூளை நல்லா வேலை செய்யுதுப்பா. அனிதா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து பேசி முடிச்சிருக்கம்மா. உன் அழகுக்கு அறிவுக்கு ஏத்த மாதிரி பையன், ஏன் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி சக்கரபாளையம் ஜமீன் குடும்பம், நீ மகாராணி மாதிரி வாழ போறம்மா. பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான், கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டு. அனிதா, அனிதா, இந்த சொத்து சுகம் இதெல்லாம் என்ன விட்டு போனாலும் கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போறது நீ தானையா? உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? அனிதாவோட கல்யாணத்தினாலதான் இந்த ஜமீனோட கௌரவம் மறுபடியும் தலைநிமிந்து நிக்க போகுது. என் பொண்ணுக்கு நான் எப்படி எல்லாமோ கல்யாணத்தை நடத்தி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டா. அன்னைக்கே இந்த ஜமீனோட கௌரவம் போயிடுச்சு. உறவு முறையில நல்லது கெட்டதுக்கு போற இடத்துல நாலு பேர் கூடி யதார்த்தமா பேசி சிரிச்சா கூட என்னை பத்தி தான் பேசி சிரிக்கிறாங்களோன்னு என் நெஞ்சு கூட்டுக்குள்ள உறுத்தும். அன்னைக்கு நான் பெத்த பொண்ணால போன கௌரவம் இன்னைக்கு அவ பெத்த பொண்ணால திரும்ப வர்றத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. மங்களாபுரம் ஜமீனுக்கும் இன்னொரு ஜமீனுக்கும் சம்பந்தம் நடக்க போகுது. அதனால மறுபடியும் சொல்றேன், அந்த கௌரவத்துக்கு எந்த குறையும் வராம இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. என்னது எதுக்கு எழுப்புல நீ? என்ன தூக்கத்துல கனவு கண்டியா? பின்ன யார் எழுப்புனா? எடுபட்ட வேலை பேசாம பண்ற. நீ பார்த்த ஜமீன்தார் மாதிரி எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அவங்க எல்லாம் பெருசு இல்ல, எனக்கு நீதான் வேணும், நீதான் வேணும். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லாம எங்க போறேன்? வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாமே வந்தேன். அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியதானே? 50 ரூபாயா? வயல இருக்குறது 25 ரூபாய் தான் இருக்கு. 25 ரூபாய் குறையதா என்னடா பண்றது? அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன், நீங்க இங்க கபடி விளையாண்டு இருந்தீங்க, உங்களை பார்த்தவன ஓடியாச்சு. நானும் கோழி வாங்குறது தான் வந்தேன். அப்படியா? இதா 25 ரூபாய் தர்றேன், வாங்கிட்டு வா. ஏய், இந்த 50 ரூபாய் போடு, ஏத்துக்க. ஹ ஹ ஹ
அஜா ரெடி டீ சாப்பிறியா டீ எதுக்கு முதல்ல அந்த வீட்டு குண்டு போய் சட்டு புட்டு வந்து ஆக வேண்டிய வேலைய பார்த்து சந்தோஷமா இருப்போம் மச்சான் வணக்கங்க வணக்கம் உனக்கு இல்ல அவருக்கு சொன்னேன் ஏன் அலையற ஏன் மச்சான் கோழி வச்சிருக்காரு நம்ம கடையில் வாங்குறீங்களா என்னப்பா நம்ம கடை என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன் 50 ரூபாய் சொல்லி இருக்கேன் இந்த கோழிய இதுக்கு தான் சின்ன பசங்களை கடையில் வைக்க கூடாதுங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு 45 ரூபாய் கோழி 50 ரூபாய்க்கு வித்துறானே எங்கட்டு சில்லற இல்ல நான் போய் 5 ரூபாய் கொடுத்துறேன் நீ கொடுத்து அனுப்ப வேண்டாம் டேய் போடா போய் வாங்கி வா ஏண்டா உனக்கு ஆள் தரதன்னு தெரிய வேண்டா இந்த நீயே இந்த 5 ரூபாய் அவரிட்ட கொடுத்துரு மச்சான் ஒரு 2 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்க வா கொடுத்துடு வா கொடுத்துடு வா பாப்பா உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு ரொம்ப கவலைப்படுத்துறானே மச்சான் 5 ரூபாயில 2 ரூபாய் டிப்ஸ் போறா மிச்ச 3 ரூபாய் இந்தாங்க ஆளுக்கு 1 ரூபாய் அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம் மச்சான் இப்பவே மணி 11 மணி ஆயி போச்சு கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும் இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன் வாங்க போலாம் டேய் நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன் என்ன மச்சான் என்னமா பேசுறீங்க இப்போ ஆளுக்கு 25 ரூபாய் போட்டு தான அந்த கோழியை நம்ம வாங்குனோம் ஆமா அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான் 45 ரூபாய் போக மிச்ச 5 ரூபாய் கையில கொடுத்தாரு டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன் அந்த பையலுக்கு 2 ரூபாய் கொடுத்தேன் மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் 1.5 ரூபாய் 1.5 ரூபாய் அப்ப 25 ரூபாய் போட்டவன கொள்முதல் எவ்வளவு ஆச்சு 25ல 1.5 ரூபாய் போச்சுனா 23 23 23 கூட்டினா எவ்வளவு 23 23 47 டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு 47 ஒரு 2 49 மீதி 1 ரூபாய் எங்க அம்மா எங்க ஐயோ அம்மா அம்மா கேக்குறியா எங்கனே அம்மா மரியாதையா சொல்ல அந்த 1 ரூபாய் எங்க சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான் டேய் உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணா எல்லாத்தையும் எனக்கு தெரியும் மரியாதையா சொல்ல அந்த 1 ரூபாய் எங்க மச்சான் சத்தியமா எடுக்கவே இல்ல நீ எதை கணக்கு தப்பா சொல்ற டேய் தரேன்னு சொல்ல நான் விட்டுறேன் ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத கணக்கு தப்பா சொல்ற மச்சான் நல்லா கூட்டிக்க நான் கணக்கு தப்பா சொல்ல நான் கூப்பிட்டு கேளு கேக்குறேன் ஆமா கணக்காரன் இங்க வா என்னங்க இவங்க கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க 5 ரூபாய்ங்க சரி நீ போ சரிங்க 5 ரூபாய் வாங்குறியா ஆமா 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 டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன் டிப்ஸ் 2 ரூபாய் 3 ரூபாய் கொண்டு வந்தே இல்ல ஆமா 1 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துட்டோம்ல 23 23 எவ்வளவு 23 23 47 2 ரூபாய் டிப்ஸையும் கூட்டு 47 2 49 அந்த 1 ரூபாய் எங்க எங்க அம்மா தரேன்னு சொல்ல அட எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத நான் எடுக்கவே இல்ல தரேன்னு சொல்ல انا எடுக்கலன்னு மட்டும் சொல்லல எடுக்கலன்றல எடுக்கலையா எடுக்கறதா நானே மச்சான் மாமே போடா லொள்ளு வாயா ஊர்ல இருந்து வர்ற பே சொன்னாங்க வடக்க சூலம்னு எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஏன் கணக்கான தப்பு ஏங்க நீங்களே சொல்லுங்க 23 23 47 டிப்ஸ் 2 ரூபாய் கூட்டினா 49 மீதி 1 ரூபாய் எங்கங்க ராசியா ஜிபே எடு எங்க போகணும் நீ தான் என்ன ராணின்னு சொல்லிருக்கியே ராணி சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது வாமா வா உள்ள வா வலது காலை எடுத்து வச்சு வான்னு சொல்லுங்க உள்ள வர என்னம்மா சொல்ற நான் இந்த வீட்ல விளக்கு ஏத்தணும் இந்த வாசல்ல கோலம் போடணும் உங்கள மாதிரியே கண்டாங்கி சேலை கட்டணும் இதெல்லாம் என் ஆசை ராசையா உன்ன விரும்புறானா நேத்து வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் எங்க தாத்தா அவசரப்பட்டு என்ன கேட்காம ஒரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டாரு உங்க புள்ளியும் அந்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு உங்க புள்ளியால உடனே மனசை மாத்திக்க முடிச்சது ஆனா என்னால முடியல நீ பணக்காரிமா என் புள்ள ஏழைன்னு சொல்லி உன் ஆசைக்கு நான் குறுக்க நிக்கல ஆனா அவன் காவலுக்கு வந்த நாய் அது கட்டிலுக்கு கீழே படுத்துக்கலாம் கட்டிலுக்கு மேல படுத்துக்கிறது நியாயமான நீயே சொல்லு இவ்வளவு நாள் மனசால அவரோட வாழ்ந்துட்டு இப்ப இன்னொருத்தர் கூட வாழணும்னு சொல்றது நியாயமான உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் யாரோட வாழலான்னு நினைக்கிறதாம ஒரு பொண்ணோட கையில இருக்கு
யாரோட வாழணுங்கிறது முடிவு பண்றது அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. அப்படியே அந்த ஆண்டவன் என் புள்ளியோட நீ வாழணும்னு முடிவு பண்ணிருந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். உங்ககிட்ட யாவது நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு தேடி வந்தேன். அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே என் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதை நான் செஞ்சுக்கிறேன். ராசையா அன்னைக்கு வானத்துல இருந்து ஒரு தேவதை வந்த கனவு சொன்னேன். அந்த கனவு கனவாவே இருக்கட்டும் ஐயா. நக திருநாளும் ஒண்ணுதான், பொண்ணு திருநாளும் ஒண்ணுதான். மறுபடியும் சொல்றேன், உன் அப்பன் பேரை எடுத்துறாத, ஐயா பேரை காப்பாத்து. உன் புள்ளியோட வயசுல தப்பு இருக்கலாமா, ஆனா மனசுல கிடையாது. தப்பானா தப்பானா
எஸ்தானா நான் தான் உனக்கு மச்சானா எஸ்தானா எஸ்தானா கேள்விக்கு பதில் எஸ்தானா மச்சானா Mama Poopoo is a day. 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 Mamita, Mamita, Babita is a day. Is a day. Is a day. Chinka ching 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 ching. Chinka ching 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 ching. Chinka ching 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 ching. Chinka ching 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 ching. கேள்விக்கு பதில் எஸ்தானா பித்தானா பித்தானா உன்மேலே பித்தானா தப்பானா தப்பானா செய்தா வப்பானா கண்ணா பின்ன கல்யாணம் தானா மஸ்தானா மஸ்தானா நீதா எனக்கு மச்சானா எஸ்தானா எஸ்தானா கேள்விக்கு பதில் எஸ்தானா மஸ்தானா நாம பண்றது தப்பா இருந்தாலும் வேற வழியே தெரியல நாம கல்யாணம் செஞ்சுக்கிட்டு திரும்பி வந்தா தாத்தா நிச்சயமா எடுத்துக்குவார என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற வா போலாம் அனிதா என்ன இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னல கட்டன புடவையோட தான் வரணும்னு ஏன் இவ்வளவு நகையை போட்டு வந்த முதல்ல ட்ரெயின்ல ஏறு அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஏன் நகைகளை போட்டு வந்த ஐயோ இதெல்லாம் ஏன் நகைங்க தாத்தாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல ஐயோ ட்ரெயின் புறப்பட போது மத்ததெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் அனிதா நீ செஞ்சது ரொம்ப தப்பு நம்பிக்கை துரோகிங்கிற பெரிய பழி மட்டும் தான் என் மேல வரப்போது நினைச்சேன் நகைகளோட ஓடிட்டாங்கற திருட்டு பழி என் மேல விட போகுது இப்ப வரப்போறியா இல்லையா முடியாது என்ன விளையாடுறியா விடுஞ்சா நிச்சயதார்த்தம் தெரியும்ல அத பத்தி எனக்கு கவலை இல்ல தாத்தா எனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ள பாத்துக்காரு எப்படி எல்லாம் பிரம்மாண்டமா என் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு அதையெல்லாம் விட்டுட்டு கூட ஓடி வரனே அத புரிஞ்சுக்காம ஒரு சின்ன விஷயத்தை ஏன் பெருசு பண்ற ஓடி போறதுங்கிறது உங்க குடும்பத்துக்கு ஒண்ணு புதுசு இல்லையே உன் அம்மா கூட ஓடி போறவதானே எங்க அம்மா ஓடி போறவதா பண உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவனோட ஓடி போக முடிவு செஞ்சேன் என்ன மாதிரி கிறுக்கு இல்ல ஒரு பட்டாளத்துக்காரனை காதலிச்சு கை பிடிச்ச வைக்க அம்மா எங்க அப்பா யுத்தத்துல செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே எங்க அம்மா தன் உயிரை விட்டு காதல கௌரவப்படுத்தினவன் அப்படிப்பட்ட எங்க அம்மாவை பத்தி பேச யோகித உரக்கல எங்க தாத்தா உங்க அம்மாவை பத்தி சொன்ன ஒரு வார்த்தையில உன் மேல எனக்கு காதல் வந்துச்சு ஆனா நீ எங்க அம்மாவை பத்தி சொன்ன ஒரு வார்த்தையில அந்த காதல் செத்துருச்சு உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் Oh, my God.
என்னடா இது உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு டேய் நில்றா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு அந்த பொண்ணுகிட்ட ஏன்டா அப்படி நடந்துகிட்ட நான் அப்படி நடந்துக்கலனா தாத்தாவோட மானம் கௌரவம் எல்லாம் போய்டும்டா எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு நீ அந்த பொண்ண உயிருக்கு உயிரா காதலிச்சது பொய்யா பொய்யும் இல்ல நிஜமும் இல்ல எல்லாமே கனவுதாண்டா நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்டா தப்பு பண்ணிட்டடா ஏய் நீ யாரா நான் கிளிடா சரிடா எனக்கு என்னடா வேணும் உன்னோட உயிர் நண்பே நீ உண்மையிலேயே உயிர் நண்பனா இருந்தா இங்க தடுத்தது யார்கிட்ட சொல்லக்கூடாது பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாங்களா கிராண்ட்பா டஸ் ஹி மீன் தி டௌரி பாப்பா என்ன சொல்லுது சின்ன பாப்பா வரதட்சணை யார் கேக்குது நான் அதெல்லாம் வாங்க மாட்டேம்மா நீங்க வரதட்சணை வேணான்னு சொல்றது என்ன கௌரவப்படுத்துறதுக்காக இருக்கலாம் ஆனா என் பேத்திக்கு நான் என்ன செய்ய போறேங்கறத வச்சு தான் இருக்குது இந்த சுத்துப்பட்டி கிராமத்துல ஏன் கௌரவம் பாரம்பரிய பாரம்பரியமா இந்த குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டிட்டு இருக்க அந்த விலைமதிப்பில்லாத மங்களாபுரம் வைரமாலைய என் பேத்திக்கு போட்டு அனுப்ப போறேன் தோட்டம் துறவு சொத்து பத்து கொடுக்கறது எல்லாருக்கும் வழக்கம் அது எல்லாத்தையும் விட உங்க பரம்பரையே கௌரவப்படுத்துற அந்த மங்களாபுரம் வைரமாலையை போட்டு அனுப்புறீங்களே அது எங்களுக்கு கௌரவம் அப்ப தட்டம் மாத்திக்கலாங்களா மாத்திக்கலாம் அப்புறம் என்ன நல்ல நாளா பத்து தேதியை குறிச்சிருங்க நம்ம பையனுக்கு வர 25ஆம் தேதி விசா முடிய போகுது 23ஆம் தேதி நல்ல நாள் அன்னைக்கு கல்யாணம் 23ஆம் தேதியா ஏ அந்த தேதியில உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல வச்சுக்கோ நம்ம கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் லண்டன் புறப்படுறோம் உனக்கு பாஸ்போர்ட் விசா அரேஞ்ச் பண்றதுக்கு நான் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறேன் சைன் பண்ணி அனுப்பு இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே எஸ் ஏ பேத்திக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்க நான் உன்கிட்ட அடகு வச்சிருக்கிற அந்த வைரமாலை எங்க ஜமீனுக்கு பரம்பரை சொத்துன்னு உனக்கு நல்லா தெரியும் அத அவ கல்யாணத்துக்கு போட்டு அனுப்புறதா வாக்கு கொடுத்துருக்க இந்த பத்திரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வைரமாலையை திருப்பி கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருவேன் ரத்னவேலு நீங்க சொல்றது நியாயம்தான் கௌரவ பிரச்சனை தான் விலை மதிக்க முடியாத நகையாச்சேன்னு நானும் கணக்கு பார்க்காம காசு கொடுத்துட்டேன் இப்ப வெறும் நிலத்து பத்திரத்தை கொடுத்துட்டு நகையை கேட்டா அது கட்டுப்படி ஆகாத இப்படி சொன்னா எப்படி ராமசாமி சரி நான் வேற மாதிரி சொல்றேன் அது உங்களுக்கு ஒத்து வருதா பாப்போம் உங்க நகை எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி உங்க பேத்தி என் வீட்டு மருமகளை ஆயிட்டான்னு வச்சுங்க நீங்க கடனும் அடைக்க வேணாம் கௌரவத்தையும் இழக்க வேணாம் இந்த பாரு ராமசாமி இந்த மங்களாபுரம் ஜமீனுக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்குற அளவுக்கு உனக்கு வசதி இருக்கலாம் ஆனா தோல் மேல கை போட்டு சம்பந்தம் பேசுற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்க அப்ப வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலுமா கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போயா தராதரம் தெரியாம குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டேன் ₹200 செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் அந்த ₹1 அவன் கிட்ட இருந்து வாங்காம விடக்கூடாது இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம் வண்டி அடியா ஏனே எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே என்ன புதுசா அப்படி அத ஏயா கேக்குற எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்ன வள போட்டு தடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அட பாவி இப்போ ஓ முடி என்கிட்ட மாட்டிக்கிச்சுல என்ன பண்ண போற இப்போ நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய என்ன பண்ண போற எது நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டடா எந்திரா இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க ஆமா இப்படியே நீ ரோட்ல நடந்து போனா லாரியில அநியாயமா அடிபட்டுலடா செத்து போவ பேப்பல அறிவில் உனக்கு சோறு திங்கிறியா சோத்த விட்டு வேற எதுவும் திங்கிறியா எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்கடா என்ன கூட கூட எடு எடுக்க மாட்டியா அந்த ₹1 என்னாச்சு எடுக்கல
தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. என்னாச்சு? எடுக்கல 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 எடுக்கல. 200 ரூபாய் செலவுன்னு வந்திருக்கேன், மறுபடியும் வருவேன். அந்த 1 ரூபாய் வாங்க போட மாட்டேன். என்ன அண்ணே? அண்ணே யாருனே? அவரு வந்தாரு இழுத்தாரு, அவர் எடுத்தேன்றாரு, நீங்க எடுக்கலைன்றீங்க, என்ன பிரச்சனைனே? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தன்னை கவலை குறைய ஏங்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டும் தயவு செஞ்சு கேட்காது. ஏங்கிட்ட சொல்லுங்கண்ணே. ராசையா நீயும் சாப்பிடுறியா? இன்னைக்கு என்னடி குழம்பு? உனக்கு ரொம்ப பிடிச்ச கருவாடு குழம்பு கொண்டாந்துருக்க. ஐ கருவாட்டு குழம்பு என் மச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ என்னது? சமைக்கும் போது சுட்டுடுச்சு. நீ சாப்பிட்டா சரியா போயிடும். இது இல்ல இத. அது சரி, எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க? ரொம்ப நேரமா. எனக்காக எவ்வளவு வருஷமானாலும் காத்திருப்பியா? நீ கிழவி ஆயிடுவியே. நீ என்ன கிழவன் ஆயிடுவ? கருவாட்டு குழம்பு என் மச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும். குறும்பாட்டு எலும்பு அட என் மாமனுக்கு ரொம்ப பிடிக்கும். கரிச்சோறு பெரட்டல் என் அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். உச்சி பொழுதாச்சுது கஞ்சி கொண்டு போவணும். வாடி 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 ஓடி 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 குறும்பாட்டு எலும்பு என் மாமனுக்கு ரொம்ப பிடிக்கும். கரிச்சோறு பெரட்டல் என் அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். கொடுங்குண்டு பொரியல் அது என் ஜோடிக்கு ரொம்ப பிடிக்கும். வாசம் வந்து தூக்குது வகுத்து பசி தாக்குது. வாடி வாடி வெள்ள கட்டி வாடி வாடி வெள்ள கட்டி குழம்பு தன கச்சிதமா யாரு வச்சது?
கொஞ்சம் பார்த்து ரசிச்சா மத்ததொன்னும் புத்திக்குள்ள ஏறனே முத்து முத்து முல்லை பூவா நீயும் சிரிச்சா மொத்தத்திலே என் வசத்தில் நான் வாசம் போல பத்து பாட்டு கருவாட்டு குழம்பு தன கட்சி தம்மா யாரு வச்சது சரியாக பிடிச்ச என் கண்ணாச்சி என் கைப்பட்டது நினைச்ச கை பக்குவமா செஞ்சு முடிக்கும் புதுச்சோறு வடிச்ச அது முன்னுருவம் வந்து சிரிக்கும் போட்டு என்னடா சொத்து பொடி போட்டியோ வாடி வாடி வெள்ள கட்டி வாடி வாடி வெள்ள கட்டி கருவாட்டு குழம்பு கனகச்சிதம் யாரு வச்சது நினைச்ச கை பக்குவமா செஞ்சு முடிக்கும் கருவாட்டு குழம்பு கனகச்சிதம் யாரு வச்சது கன்றமாணிக்கம் முத்துக்குணர் பரம்பரைங்க ஐயா தான் நம்ம நிலத்தை வாங்கிக்கிறதா சொல்லிருக்காருங்க ரொம்ப நல்லது கல்யாணம் வச்சிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லா இருக்கும் அதெல்லாம் புரோக்கர் சொல்லிட்டாருங்க வர புதன்கிழமையே பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் ரொம்ப சந்தோஷம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஒரு ரூபாய்க்காக மச்சான் கிட்ட மாட்டிட்டு முடிச்ச நீ இனிமேல் தப்பிச்சுக்கலாம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது உண்மையிலேயே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இல்லைன்னா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டுல படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா ஈவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் தயங்காம வா மகனே இன்னைக்கு இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது மச்சான் கிட்ட ஒரு ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது அதே பிரச்சனை தான் நீங்க சொன்ன அதே மச்சான் தான் ஏன் மச்சான் அவன் எப்படியாச்சும் சாகணும் அந்த கணக்கு தெரியாத கவ்வதியோட கண்ணில் அந்த கண்ணு இந்த கண்ணு ரெண்டும் பிதுங்கி சாகணும் அது மட்டும் இல்ல இந்த நாக்கு இல்ல இந்த நாக்கு சாட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும் அது போக இந்த காது இந்த மூக்கு வாயி இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும் அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல தாயத்து முடிச்சு தரணும் இதுக்கு எவ்வளவு செலவானா மச்சான் எப்படி சாகணும் நானே அது சும்மா தூக்கத்துல ஒரு மனுஷன் சும்மா ஒரு உறவு முறையை வச்சு சொன்னேன் என்னச்சு அந்த ஒரு ரூபா என்னாச்சு நான் எடுக்கலையே தர்றேன்னு சொல்லு ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத சத்தியப்படி எடுக்கல சத்தியம் சொல்லியா ஐயோ அவன் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் ரத்த வரணும்னு நான் ஆசைப்பட்டனே இப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு ஏன்ப்பா ஏன் இப்படி அடிச்சாரு என்ன நடந்துச்சு ஏன் இப்படி அடிச்சுட்டு போறாரு என்னைய கேக்குறீங்களா இப்ப உங்க எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லிடுறேன் இனி நான் மறைக்க விரும்பல அது ஒரு கோழியோட கதை இப்ப நீங்க சொல்லுங்க அந்த ஒரு ரூபாய் எங்க நீங்களாவது சொல்லுங்க அந்த ஒரு ரூபாய் எங்க ஒரு ரூபாய் எங்கன்னு கேட்டவன எல்லாரும் மறந்துட்டீங்களா உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே பாத்துட்டீங்களா இதெல்லாம் ரத்தினவேலு என்கிட்ட அடகு வச்ச நிலத்தோட பத்திரங்க இதெல்லாம் என்கிட்ட அடகு வச்சவரு விக்கிற நிலத்துக்கு மட்டும் என் வெளியூர்ல ஆள் தேடணும் அதானே உங்ககிட்டே வச்சிருக்கலாமே அங்கதான் சிக்கலே இருக்குது வில்லங்க இருக்கிறதுனாலதான் நான் வேணாயிட்டேன் நீங்க இப்ப விலை பேசி இருக்கிறதெல்லாம் கோயில் சொத்து அதனாலதான் ரத்தினவேலு
வெளியூர்ல இருக்கிற உங்ககிட்ட வேலை பேச வந்திருக்கிறாரு. அது என்னமோ தெரியலங்க, திடீர்னு சேதுராம வார்த்தை மாத்தி பேசுறாருங்க ஐயா. ஏப்பா அவர்கிட்ட பணங்கணும் இல்லையா ஐயா? அவர் என்கிட்ட பேசின தோரணையை பார்க்கும்போது யாரோ நடுவுல புந்து அவர் மனசை களைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. அவரை விடுங்க ஐயா, நம்ம பானாமுனா செட்டியாருக்கு நம்ம நிலத்தை பிடிச்சிருக்கு, ஐயா கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா பத்தே நாள்ல பணத்தை நான் வாங்கி தரேங்க ஐயா. சரி முடிச்சுக்க சொல்லு. தேவையான நகனட்டு பட்டு புடவை வேட்டி சீர்சனம் எல்லாம் இங்க இருக்கு. சம்பந்தி அம்மா தான் என் பேத்திக்கு தாய்ஸ்தானத்துல இருந்து எல்லாம் நடத்தி வைக்கணும். அந்த மங்களாபுரம் வைரமாலை, நான் சொன்னபடி மங்களாபுரம் வைரமாலை இந்த பெட்டியில இருக்கு. திருடன்
நீய நல்லவனா இருக்கும் போதுல என்ன பச்சை குத்திக்கோன்னு சொன்னியே இப்போ நான் திருடன் ஆயிட்டேன் எனக்கு பச்சை குத்தி தாத்தா எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டேன் உனக்கு மட்டும் நான் ஏன் குறை வைக்கணும் அதான் நானே உன்னை தேடி வந்திருக்கேன் தாத்தா 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 மாறி இல்லம்மா நம்ம ராசையா
இந்த குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக அவ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கான் தெரியுமா உனக்கு? அத்தனை வேலை இந்த சால்வியை உனக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த சால்வியை உனக்கு ஞாபகம் இருந்தா வைரமாலையும் உனக்கு ஞாபகத்துல இருக்கணும். அப்படி வைரமாலை ஞாபகத்துக்கு வந்தா அதை வாங்குறதுக்காக நீ என்கிட்ட வந்திருக்கணும். ஏண்டா வரலன்னு யோசிச்சு பார்த்தா வேற ஏதாவது வைரமாலை மாத்தி போட்டிருப்பியோன்னு தோணுது. நாளை காலையில உன் கௌரவத்தை நான் உரசி பார்க்க போறேன். கல்யாண பந்தலுக்கு வந்து யாருகிட்ட இருக்கிற வைரமாலை அசல் வைரமாலைன்னு தெரிஞ்சுக்க போறேன். அனிதாவுக்கு சீதரமா மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்த வைரமால அசல் இல்லப்பா. போலி கும்பாபிஷேகத்துக்காக அடகு வச்ச வைரமாலைய என்னால திருப்ப முடியல. போலி வைரமாலைய ஒரு வாரத்துக்கு வச்சு சமாளிச்சுட்ட. பணம் வந்ததும் உண்மையான வைரமாலையை அனிதாவுக்கு திருப்பி கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த தங்கப்பல் ராமசாமி என் கௌரவத்துக்கு கெடு வச்சிட்டான். நாளைக்கு காலையில அனிதாவோட கழுத்துல இருக்கிற வைரமாலை போலின்னு நிரூபிச்சு அவ கல்யாணம் நின்னு போய் என் கௌரவம் போறதை விட அதுக்கு முன்னாடியே இந்த உசுர விட்டுலான்னு தாயா இந்த முடிவுக்கு வந்தேன். தாத்தா இதுக்கு வேற வழியே தெரியலையா? தெரியலப்பா. சரி நான் பாத்துக்கிறேன். அந்த நகை இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொறுப்புலையில இருக்கு. கவலைப்படுங்க தாத்தா, நாளைக்கு அந்த நகை அங்க இருக்காது. உங்க மானம் போறது என் உசுறு போற மாதிரி. உங்க ஆசைப்படி அனிதாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ராசையா, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். எல்லாருடைய மனசுல இருக்கிற ராசையா மனசுல இருக்கிறான்னு எனக்கு தெரியாம போச்சுமா. இனிமே இந்த கல்யாணத்துக்கு எப்படி தாத்தா? சரி விடுங்க சம்பந்தி, திருடனையே பிடிச்சாச்சு, நகை எங்க போயிட போகுது? சரி சரி, பொண்ண அலங்காரம் பண்ண அனுப்பு. சரிம்மா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, என் கண்ணில்ல பாடா என் ராசாத்தி. பாட்டியம்மா, உனக்கும் உன் பிள்ளைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. கிட்ட ஐயாவோட கௌரவத்தை காப்பாத்துறதா உன் கடமைன்னு சொல்லிருந்த, அவனும் அதேதான் செஞ்சிருக்க. நானே என் முகத்துல முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமே அவன் முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்னு தெரியலையே. அவன் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காம ஆக வேண்டியது பாருங்க. முகூர்த்த நேரத்துல இவன் வேற டென்ஷன். என்னடா பாக்குறேன், தாலி கட்ட வேண்டியவ இங்க இருக்கானேன்னா? தாலி கட்டுறது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லடா, பழகி போன விஷயம்தான்.
அந்த வைரமால தான் எனக்கு புதுசு. சொல்லு எங்கடா அந்த வைரமால? சரி ராசு, இத பார். நீயும் அந்த பொண்ணும் பழகுனது ஊர் சுத்தினது எல்லா கதையும் எனக்கு தெரியண்டா. அதையும் மீறி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன் 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 சொல்லு? எல்லாம் அந்த வைரமாலைக்காக தான். நான் அந்த பொண்ணோட லண்டன் போறனோ இல்லையோ அந்த வைரமாலையோட கண்டிப்பா போய் ஆகணும். சொல்லு எங்கடா வைரமாலை? சொல்லு சொல்லு. கோபம் வருதா? என்ன அடிக்கணுமா? அடி என்ன அடி? சின்ன பையன் விளையாடுத்தன நினைச்சிட்டியா? இப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஏற்பாடு செஞ்சிட்டேன், உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்லை.
நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிருங்க. வர்றேன்யா. தாசியா, நானும் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. வயசுல பெரியவ சொல்றேன். முகூர்த்தம் முடியறதுக்கு முன்னால ஊர் சனங்க முன்னாடி அனிதா கிடத்துல தாலியை கட்டிடுப்பா. என்னடா யோசிக்கிற, நீ அனிதாவும் காதலிச்சது தாத்தாவுக்கு தெரியும். அனிதாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்காரன், சர்வன் தான். Bye.